வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பஞ்சகவியம், மீனமிலம், WDC மூணுக்குள்ள வேரியேஷனை பார்க்க போகிறோம். அடுத்து பஞ்சகவியத்தை எப்படி வடிகட்டுறது அதையும் பார்க்க போகிறோம். அடுத்து இப்போ இந்த பஞ்சகவியம் 6 மாதத்துக்கு அப்புறம் அடிக்கக்கூடாதுன்றாங்க. கிட்டத்தட்ட இந்த பஞ்சகவியத்துக்கு நாங்கள் தயாரித்து 7 மாதத்துக்கு மேலே ஆகுது. இது ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். எப்பயுமே இந்த மாதிரி ஃபீல்டுக்கு அடிக்கும்போது ஃபஸ்ட்டு ரிசல்ட் பார்க்குறப்ப ஒரு 2 கரையை மட்டும் அடித்து பார்ப்போம். இல்லைன்னா 1 கரை அடித்தா கூட பெஸ்ட்டு. ஏன்னா அடித்து நல்லா வந்துச்சுன்னா பெஸ்ட்டு. ஒருவேளை ஏதோ சரியில்லை அப்படின்றப்ப நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது எல்லா ஃபீல்டு அடிக்கிறப்ப. அதனால் புதுசாக நம்ம இயற்கை மருந்து தயாரித்து அடிக்கிறப்ப டெமோ போடுங்க. டெமோ போட்டு ஒரு 3-4 நாளில் எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடிக்கலாம். நம்ம இந்த பஞ்சகவியத்தை அடர்த்தியாக நம்ம வடிகட்டும்போது அது வடிகட்டலை. ஆனால் இந்த பஞ்சகவியத்தை இப்போ டெமோவுக்காக நாங்கள் 100 ml 3 லிட்டர் தண்ணி, 3.5 லிட்டர் தண்ணி விதம் கலந்து நாங்கள் அடிக்கிறோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த 100 ml அப்படியே வடிகட்டுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அதில் தண்ணி ஊற்றி வடிகட்டினோம்னா ஈஸியாக வடியும். பவர் ஸ்ப்ரேன்றப்ப பரவாயில்ல. இந்த மாதிரி பேட்டரி ஸ்ப்ரே, கை ஸ்ப்ரேலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அடைக்குங்க பாருங்கள். இதில் எவ்வளோ கசட்டு இருக்குது. இது ஏற்கனவே நாங்கள் பஞ்சகவியத்தை மேலோடமாக வடிகட்டிட்டோம். வடிகட்டிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி வடிகட்டியிருக்கோம். ஸ்ப்ரேயரில் ஊற்றுறப்பையும் அதுலேயும் வடிகட்டியிருக்கு, இதுலேயும் வச்சு வடிகட்ட போகிறோம். அப்போ தான் இந்த நாசிலாம் அடைக்காமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இன்னும் 6 மாதம் கழித்து ரிசல்ட் இருக்காதுன்றாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இவ்வளோ ஒரு 6 மாதமாக அதை கண்டுக்கவே இல்லை. இது நல்லா பூட்டி மட்டும் வச்சு அதில் புழு கூட வைக்கல, நல்லா நீட்டாக இருந்தது. நாங்கள் கலைக்கூட கூட இல்லை. இருந்தாலும் நம்ம ரிசல்ட் பார்க்க போகிறோம். இப்போ 4 நாளாக தான் கலக்கிட்டு இருந்தோம். ரிசல்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபார் எக்ஸாம்பிள், 3 கரை மட்டும் அடிக்கிறோம். மிளகாய் கட்டின 3 கரை எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இந்த மாதிரி வடிகட்டவும் பாருங்கள், நல்லா பஞ்சகவியம் தான் இருந்தாலும் நல்லா ஸ்ப்ரே அடைக்காமல் போகுது. இந்த டெமோ தெரியறதுக்காக பஞ்சகவியம் இந்த 3 கரை அடிச்சிருக்கோம். அடிச்சுட்டு இந்த 3 கரைக்கு நேர் குச்சி ஊனிடுறோம், இந்த சைடும் அந்த சைடும். அப்போ தான் நம்ம ஒரு அடையாளத்துக்காக. அடுத்து இது 1 லிட்டர் WDC. இது நம்ம 10 லிட்டர் தண்ணியில் கலந்து டெமோ போட போகிறோம். போன பதிவில் பார்த்துருப்போம், நாங்கள் தயாரித்து வச்சுருந்தோம். தயாரித்து இப்போ 1 வாரம் ஆகுது. அதோடய ரிசல்ட்டே பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த WDC வந்து 1 லிட்டருக்கு 10 லிட்டர் தண்ணி கலந்து அடிக்கலாம். அதனால் அந்த WDC-யை 1 பாத்தி அளவு அடிக்கலாம். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நல்லா மிளகாய் பூவுக்கு வந்துருச்சு. பூலாம் பாருங்கள், நிறைய பூ அப்படியே காயுது. இதை அடித்ததுக்கப்புறம் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து 1 பாத்தி அடித்த மிச்சத்தை தீவனக்காடு அடிக்கிறோம். 1 சரம் ஃபுல்லாகவே பிடிச்சி விட்ருவோம். மாமரத்துக்கு அடித்து பார்ப்போம். அடுத்து 10 லிட்டருக்கு 100 ml மீனமிலம். இந்த மீனமிலம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆச்சு. நம்ம விவசாயத்துக்கு இந்த மாதிரி இயற்கை மருந்துகளை பயன்படுத்தினோம்னா நம்ம மண்ணு நல்லாயிருக்கும், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளும் நல்லாயிருக்கும். ஃபுல்லாகவே 3 குச்சி வச்சு பிரிச்சுருக்கோம்.
அப்புறம் இந்த ரெண்டு பாத்தியை அடிக்கிறோம். அங்கிட்டு வந்து அடிக்காமல் ஒரு ரெண்டு பாத்தி விட போகிறோம். இது உள்ள டிஃப்ரெண்ட்டை பார்க்க போகிறோம். பார்த்தா தெரியுது மீனமில் அந்த கலர் பாருங்க, அப்படியே மஞ்சள் கலராக இருக்கு. இந்த செடி மொட்டையாக இருக்குது. இந்த ஒரு செடிக்கு மட்டும் நம்ம அடிச்சு பார்ப்போம். இந்த கரைக்கு எங்கிட்டு அது எப்படி இருக்குன்னு இந்த ஒரு வாரத்தில் பார்த்துருவோம். இந்த கரைக்குங்கிட்ட அந்த குச்சி ஊனதுக்கு எங்கிட்டு அந்த ஒரு செடிக்கு மட்டும் அடிச்சிருக்கு, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த டிஃப்ரெண்ட்டை வந்து அடுத்த பதிவில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.